கோவை, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதற்கு நாளை மறுநாள் புயலாகவும் வலுப்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் வரும் 24ஆம் தேதி ஒடிஷா, மேற்குவங்க கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடப்பு பருவமழை காலத்தில் முதல் முறையாக உருவாகும் இந்த புயலுக்கு கத்தார் பரிந்துரைத்த டானா என பெயரிடப்பட உள்ளது. இந்த புயல் தமிழக பகுதிகளை விட்டு விலகிச் செல்வதால் தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவில் மழை பொழிவு இருக்காது என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.